ஹை கைஸ், வெல்கம் பேக் டு பிஜிராடின். இப்போதைக்கு லோக்கி சீசன் 2 எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற விஷயம் கிடைச்சிருக்கு. எப்படா இந்த வருஷத்தோட மே மாதம், அதாவது சம்மர் தான் நடக்க போகுது ஷூட்டிங் லோக்கி சீரீஸோட சீசன் 2 ஷூட்டிங். ஸோ நிறைய பேர் வெறி கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சீசன் 1 கிளிஃப் ஹேங்கில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால சீசன் 2 2022, அதாவது சீசன் 1 2021 வந்துச்சுன்னா சீசன் 2 2022 வந்துடணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருப்பீங்க. பட் மே மாதம் தான் ஷூட்டிங்கே ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளோ நேரம் ஆகும், இந்த வருஷம் வருமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டாகவே இருக்குல்ல. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துருவோம். ரிலீஸ் டேட் மொத்த கொண்டு எல்லாத்தையுமே பார்த்துருவோம், அதாவது இது வரைக்கும் கிடைச்சிருக்க டீட்டெயில் படி. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக வந்தாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் சார், வாங்க வீடியோ குழப்பலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிலீஸ் டேட் பக்கத்துலேருந்தே போயிடுவோம். அதாவது இதோட சீசன் 1 2021 வந்துச்சு. வழக்கமாகவே வெப் சீரீஸ்னாலே ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சீரீஸ் வரும், சீசன் வரும். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய வெப் சீரீஸ் போயிட்டு இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ்ல முக்காவாசி அந்த மாதிரி தான், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சீசன் வருங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும். பட் சில சீரீஸ் டிலே ஆயிருக்கும், ஏன்னா கொரோனாவால். பட் மற்றபடி இந்த மாதிரி டிவி ஷோஸ்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கரெக்டாக அந்த சீசன் அப்போ கரெக்டாக வரும். ஸோ அதே மாதிரி நம்ம லோக்கி டிவி சீரீஸுமே வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய டவுட் தான். ஏன்னா லோக்கி சீரீஸ் ஒரு சாதாரண டிவி சீரீஸ் மாதிரி புஷ் பண்ணிருக்க மாட்டாங்க மார்வெல், அதை கிட்டத்தட்ட ஒரு படம் மாதிரியே புஷ் பண்ணிருப்பாங்க. அதாவது அந்த சீரீஸோட சீசன் 1 பார்த்திருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதுல நிறைய வித்தியாசமான பிளானட்ஸ் தான் போயிருப்பாங்க. அந்த பிளானட்ஸ் அவங்களே செட் போட்டிருப்பாங்க, அதுக்கான சிஜேவும் பண்ணிருப்பாங்க, நிறைய விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கும், கிட்டத்தட்ட படம் மாதிரியே இருக்கும். ஒரு படத்துல என்னென்ன அளவுக்கு சிஜே கொடுத்து குவாலிட்டினா கொடுத்துருப்பாங்களோ அதே அளவுக்கு குவாலிட்டி அதுலயுமே கொடுத்துருப்பாங்க. சோ அதனால அந்த சிஜே பண்றதுக்கு டைம் ஆகும், அந்த செட் போடுறதுக்கும் டைம் ஆகும். அது மட்டும் இல்லாம இதனா பண்றதுக்கு நிறைய காசும் ஆகும். சோ படத்துக்கு ஈக்குவலா குவாலிட்டி கொடுக்குறாங்கன்னா அதே மாதிரி படத்துக்கு ஈக்குவலா தானே காசும் ஆகும். சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதனாலதான் இந்த சீரீஸ் இப்போதைக்கு தொடர்ந்து 2 வரப்போறது இல்ல, அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வராதுதான் நினைக்கிறேன். ஏன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்தோட கடைசியில லோக்கி சீசன் 2 வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி இருந்தாங்க. அப்போதைக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. பட் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலாம், கண்டிப்பா இந்த வருஷம் லோக்கி சீசன் 2 வரப்போறது கிடையாது. ஷூட்டிங்கே மே மாசம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஷூட்டிங்குக்கும் ரீஷூட்ஸுக்கும் ஒரு 5 ஆயிடும், சிஜேக்கும் டைம் ஆகும். ஸோ அதுபடி பார்த்தா நம்ம அடுத்த வருஷம் தான் லோக்கி சீசன் 2 எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா, என்ன சொல்லுவீங்கன்னா, இதுக்கு மே மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணணும், இப்பயே அதாவது பிப்ரவரி மாசமே ஷூட்டிங் ஆரம்பிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க்னா போயிட்டு இருக்கு. ஸ்கிரிப்ட் ஒர்க், ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி, அதுக்கப்புறம் கான்செப்ட் ஆர்ட்ன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான், அதாவது சீசன் 1 பார்த்துருப்பீங்க, அதில் ஸ்டோரி எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு. ஸோ அந்த ஸ்டோரியனா உட்காந்து எழுதணும்ல, ஸோ அதுக்குமே டைம் ஆகும்ல. ஸோ இவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, இப்போதைக்கு தான் ஸ்டோரி ஸ்கிரிப்டான ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஸ்கிரிப்ட் ஒர்க், கான்செப்ட் ஆர்ட் அதனால் அடுத்த ஒரு 2-3 பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. வெல், மூவிஸுக்கு என்னென்ன பண்ணுவாங்களோ அதே தான் சீரீஸுக்கும் பண்ணுறாங்க. இதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயம், சீரீஸுக்கும் மூவிஸுக்கும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது, ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ மூவியை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும், பாரு மூவி மாதிரியே இருக்கடா, குவாலிட்டி தான் சூப்பராக இருக்கடான்னு. பட் கெட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் ஆகும். ஸோ ஒரு மூவிக்கு ஷூட்டிங் கிடைக்கிற டைம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அதை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கும் 2 கழிச்சு தான் கரெக்டாக அந்த மூவி வரும். ஸோ அதே மாதிரி தான் சீரீஸும் இப்போதைக்கு மாறிட்டு இருக்கு. இந்த சீசன் 2 எப்போதாண்டா வரும் நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச இது ஆண்ட்மேன் குவாண்டம் மேனியாவோட சேர்ந்து வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆண்ட்மேன் குவாண்டம் மேனியாவும் கேங் வராரு. ஸோ இதுலையுமே கண்டிப்பாக கேங் இருக்க தான் போறாரு. ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்ட்மேன் குவாண்டம் மேனியா வர அதே டேட்டில் இதுவும் வரலாம். மேபி அதே படம் வர அன்னைக்கு ஒரு லோக்கி சீசன் 2 எபிசோடு கூட ரிலீஸ் ஆகலாம். அதில் ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷனு ஏற்படுத்தலாம். வெல், இதுதான் ஏன் கேஸ். அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக மே மாதம் தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க. ஷூட்டிங், சிஜி, அது எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பார்த்தா கரெக்டாக ஆட்மென்ட் குவாண்டம் மேனியா வரப்போ தான் வரும்னு நினைக்கிறேன். அது அடுத்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நடக்கும். சரி, இப்போதைக்கு வந்திருக்க ஸ்டோரி பிளாட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவும், அதாவது இது வரைக்கும் இதுக்கு ஃபுல் ஸ்கிரிப்டுமே முடிக்கல, இப்போதைக்கு ஸ்டோரி லைன் இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லி தான் இருக்குது. அதை நம்ம டாம் ஹிடல்ஸ்டன் கூட சொல்லியிருந்தாரு, அதாவது சீசன் 2 மறுபடியும் நம்ம லோக்கி சில்வியை தேடி போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சில்வி பண்ண தப்பால் தானே இவ்வளோ பெரிய மல்டிவர்ஸ் பிரிஞ்சிருக்கு. ஸோ சில்வியும் லோக்கியோட வேரியன்ட் தான், நான் பண்ண திருப்பேன் நானே திருத்தரேன் சொல்லிட்டு சில்வியை தேடி போகிறாரா நம்ம லோக்கி. அஃப்கோர்ஸ் மார்பேஸும் இருக்க போறாரு. ஜோட சேர்த்து டிவியில பார்த்தா நம்ம ஏஜென்ட்டுமே இருக்க போறாங்க, ஜட்ஜுமே இருக்க போறாங்க. அவங்க எங்க போனாங்கிறது யாருக்குமே தெரியல இப்போதைக்கு. அது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா கூட வந்து முடியலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பா கேங் இருக்க போறாரு, ஏன்னா அவர் சாகும்போது ரீகார்னேஷன் பேபி அப்படி சொல்லி தான் செத்துருப்பாரு. அப்படிதான் திருப்பி வருவண்டா, உயிரோட திருப்பி வருவண்டா அப்படிங்கிற மாதிரி செத்துருப்பாரு. ஸோ அதனால நம்ம கண்டிப்பா கேங்கை எதிர்பார்க்கலாம். பட் அதே கேங் வரப்போறது இல்லை, கெட்ட கேங் வரப்போறாரு சுருக்கமா சொல்லலாம். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் எக்கச்சக்க லோக்கி வேரியன்ஸை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஓவரா போய் நம்ம மார்வலே நிறைய வேரியன்ஸை பார்க்கலாம், அதாவது மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் அப்போதைக்கு வந்திருக்கும். ஸோ சீசன் 2 வந்திருக்கப்போ மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் நம்ம கண்டிப்பா பார்த்துப்போம். மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல கண்டிப்பா நிறைய இன்சைனான விஷயம் நடந்திருக்கும். அப்போதான் நமக்கு மல்டிவர்ஸ் டாபிக் பற்றி கொஞ்சம் கொஞ்சமா தெரியும்.
மல்டிவர்ஸ் தப்பிங்கன்னா இப்படி தாண்டா இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ்லாம் வருவாங்கிறாரு. லோக்கி சீசன் டூவுமே மல்டிவர்ஸ் தான், சீசன் ஒன்றுமே மல்டிவர்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மல்டிவர்ஸ் டாப்பிக்கை நம்ம கிட்ட சொல்கிறதுக்கு நிறைய கேரக்டர்ஸாக கொண்டு வரலாம் உள்ள. சீசன் ஒன்ல முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட்டை கம்மி பண்ணு சொல்லிட்டு நிறைய கேரக்டர்ஸ்னா தூக்கியிருக்காங்க. நம்ம ராக்கெட் கூட சீசன் ஒன்ல இருக்கிறது தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது சீசன் ஒன் ஆயிடுச்சு, கண்டிப்பாக நிறைய காசு இருக்கும் டிஸ்னி பிளஸ் கிட்ட. ஸோ அந்த காசை வச்சுட்டு ரெண்டு மூணு கேமியாஸ் கூட எக்ஸ்ட்ராவாக கொடுக்கலாம். ஃபேன்ஸுக்கு அது ஒரு மிகப்பெரிய விருந்தாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன கேரக்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பைடர்மேன் தான், இது மெயினாக நம்ம டாம்லண்ட் ஸ்பைடர்மேன். ஏன்னா நோவே ஹோம்ல எக்கச்சக்க இது பண்ணியிருப்பாரு, எக்கச்சக்க டைம் ராஜை கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு அங்கேயே செவனேன்னு உட்காந்துட்டு இருக்காரு. அவரை டிவியை பிடிக்கவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் பிடிக்கல அப்படிங்கிற ஒரு சின்ன காரணத்தை சொல்றது கூட நம்ம டாம்லண்ட் ஸ்பைடர்மேனை காமிக்கலாம். இது காமிச்சா நல்லா இருக்கும் எனக்கு, நீங்க நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கடைசியா இதுல இதான் நடக்க போகுது அப்படின்னு தியரி, வெல் இந்த தியரி நான் வேற எங்கேயும் ரிசர்ச் பண்ணல, நானே தான் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சில்வியை தேடி தான் நம்ம லோக்கி போறாரு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பா ஒரு 6 எபிசோட தான் இருக்க போகுது. அதனால ஃபர்ஸ்ட் 5 எபிசோட நம்ம சில்வியை பார்க்க மாட்டோம் தான் நினைக்கிறேன். 6வது எபிசோட மட்டும் தான் நம்ம லோக்கி அண்ட் சில்வி ஒன்னா இருக்க மாதிரி காமிக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் ஒரு ரெண்டாவது தியரின்னு சொல்றேன். அதாவது இப்போதைக்கு சீசன் ஒன் முடியும் போது இந்த இடத்த ஃபுல்லுமே கேங்கர் கேங்கரோட வேற ஒரு வேரியன்ட் ஆள்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அந்த சிலையை கூட காமிச்சிருப்பாங்க. வெல் இப்போதான் இதை நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோடோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 3 டைம் கீப்பர் தான் டிவியை உருவாக்கினதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால 3 டைம் கீப்பரோட சிலையுமே அங்க இருந்திருக்கும் டிவியில. கடைசியிலே உண்மையிலே டிவியை ஆள்றது டைம் கீப்பர் கிடையாது, கட்டுப்படுத்துறது நம்ம கேங் தான் கட்டுப்படுத்திடுவாரு. ஸோ அதே ஃபார்முலா எடுத்து இங்க யூஸ் பண்ணி பாருங்க. கேங்கோட சிலை இருக்கு பட் உண்மையிலேயே கேங் ஆள இதை அங்க தப்பா டிவி ஆடுறதுன்னு சொல்லிட்டு சும்மா ஷோக்கு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஷோக்கு யாருப்பா வச்சது, யாருப்பா கேங்குக்கு அடுத்தது வந்ததுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா நம்ம சில்வின்னு சொல்லலாம்னு எனக்கு தோணுது. ஏன் பண்ணீங்கன்னா கரெக்டா கதை போகும் பாருங்க. ஸோ சீசன் ஒன்னுக்கும் சீசன் டூக்கும் ஒரு ஸ்டோரி ஆர்க் வச்ச மாதிரியே இருக்கும். அழகா அந்த ஸ்டோரி ஒரு ஆர்க்ல வந்து நிற்கும். அதை காமிக்கிறது வழியா வாழ்க்கை ஒரு வட்டம்தான்ங்கிறத கூட சொல்லலாம். சரி இது கண்டிப்பா நடக்கும் நான் சொல்லல, நடக்கும் அப்படின்னு சொல்றேன். இதுக்கு ப்ரூஃபா என்ன சொல்றேன்னா, வெல் சில்வியோட ஒரு கனவே என்னன்னு பாத்தீங்கன்னா சில்விக்கு நடந்த மாதிரி மத்தவங்களுக்கு நடக்கவே கூடாதுன்னு. அதாவது சின்ன வயசுலயே உங்களோட ஃபுல் ஃபியூச்சர் அப்புறம் எல்லாத்தையுமே அழிச்சிருப்பாங்க, அவங்களோட அசிஸ்டன்ட்டை கூட அழிச்சிருப்பாங்க, அவங்க டைம் லைன்ல இருந்து எரே செய்யப்படுவாங்க, அதுல இருந்து வெளியே வருவாங்க. ஸோ அதனால அவங்களால திருப்பி போவே முடியாது. அவங்க வாழ்க்கைக்கு திருப்பி போனாலும் டிவியை திருப்பிட்டு வந்துருவாங்க, ஏன்னா அந்த இடத்துல டைம் பிரான்ச் கிரியேட் ஆகும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சாபத்தையே கொடுத்துருப்பாங்க டிவியே சில்விக்கு. ஸோ அந்த மாதிரி யாருக்குமே மத்தவங்க யாருக்குமே நடக்கக்கூடாதுதான் சில்வி முன்னாலேருந்தே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி இப்போதைக்கு அந்த ரெண்டாவது டைம் லைன்ல யாருமே இல்லை, கேங் இறந்தாச்சு, இப்போதைக்கு சில்வி ஒண்டி தான் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க அழகா அந்த இடத்த அவங்களோட கண்ட்ரோல் கூட்டு வந்து டிவியை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ கேங் இல்லை அவங்க ஒடி தான் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்தே அவங்க அழகா டிவியை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது ரூல்ஸையுமே மாத்திருக்கலாம், யாருமே பிடிக்க கூடாது, யாரோட டைமுமே இரேஸ் பண்ணக்கூடாது, யாரோட வாழ்க்கையும் இரேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூல் போட்டுக்கலாம். அதனால தான் ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்ல டிவியே வராமலேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஜஸ்ட் தியரி. இந்த தியரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கரெக்டாக சிங்க் ஆகுது இல்லைங்க, அதான் நான் சொன்னேன். சரி நீங்க நினைக்கீங்க இந்த தியரி உண்மையாகுமா, லோக்கி சீசன் டூக்கு யார் யாருன்னா ஆவலை வெயிட் பண்றீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக வெயிட்டிங்ல தான் இருக்கேன். சீசன் ஒன்னோட சீசன் டூ கிரேசியாக இருக்க போகுது. ஸோ என்ன நடக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீன்ஸ் ஜோஸ் சனிகா, பை பை.